श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। देवस्य दैत्यमथनस्य गुणेष्वियत्ता सङ्ख्या च वाङ्मनसगोचरमत्यभूताम् अप्येवमन्वपि च तत्र ममार्तिशान्त्यै कीटस्य दृश्यदुदन्वति विप्रुषालम्। இன்றைய தினம் சிவைகுண்ட ஸ்தவத்தில் 9வது ஸ்லோகம் மூலமாக எம்பெருமானை ஆழ்வான் அனுபவிக்கிற ஒரு விசேஷத்தை நாமும் பார்க்கலாம். 8வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் சாதித்தார், ஜனன்ன பீஹ கிள மா மனபத்ர விஷ்ணு விஷ்ணோஃ பத பிரணயினீம் கிர மாத்ரியேகம் நஸ்வாவலீடமபி தீர்த்தம் அதீர்த்தமாஹு மோதன்யதாபி சசுனா கிள லஜ்ஜிதவ்யம் என்பதாக. எனக்கு வெக்கல்லாம் கிடையாது, நான் அதி நீச்சம்தான். இந்த நீச்சம்னு சொல்லிக்கிறதுக்கு சில பேர் தான் வெக்கப்படுவா, நான் வெக்கப்பட மாட்டேன். ஆனால் என் சுபாவம் சில பேர் என்ன பண்ணுவான்னா, தான் நீச்சனாக இருந்துட்டு தன்னுடைய நைச்சிய தசை, இந்த நீச்சமாக இருக்கும் திசையை நினச்சி வெட்கப்பட்டு ஓரம் ஒதுங்கி போயிடுவான். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன ஒன்றுமோ அதை நான் சாதிச்சிருவேன். நான் நீச்சனாக இருந்தால் கூட நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அதிநீச்சனாச்சு, நீ ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால பெருமாளருடைய திவ்யாத்மஸ்வரூபத்துக்கோ திவ்யமங்கல விக்கிரகத்துக்கோ எம்பெருமானுடைய குணங்களுக்கோ எதனா தோஷம் வந்துருமா? அவன் அகிலகைய பிரச்சனைக்குனாச்சே, உன்னால் தோஷம் வந்துட்டுனா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் அதெல்லாம் பற்றி பயப்படலை. ஒரு கங்கா ஜலத்தில் தாகம் எடுத்ததுன்னாக்க, இது கங்கா ஜலம் நாம் தொட்டால் அசுத்தமாயிடும்னு எந்த நாயான வாங்கிட்டு இருக்குமான்னு, அது மட்டுக்கு அது தாகம் எடுத்ததுன்னா நாக்கால் நுணாசி தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பகவத்குணங்களோட என் வாக்கால் அனுபவிச்சு தான் போவேன் என்று சொன்னார். இதனால் கங்கா ஜலத்தில் நாய் தொட்டுட்டதுனால நாய்க்கும் ஒன்றும் கஷ்டம் வராது, கங்கா ஜலத்துக்கும் ஒன்றும். நாய்க்கு கங்கா ஜலமாக இருந்தாலும் அதுக்கு தாகம் தனியே தான் போடுது. கங்கைக்கு என்ன தீசம் போயிடுறதுன்னு, ஐயோ நாய் தொட்டுறது கங்கா ஜலம் அசுத்தமாக கொடுத்துன்னு யாரான சொல்லுவாடான்னு நான் ஒத்துன்னு சொல்ல மாட்டேன். அகையில பெருமாளுக்கும் ஒன்றும் குறவில்லை, என்னுடைய விடாயும் தீர்ந்து போகிறது, அகையில நான் விசாரப்படலை, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ பக்கத்துல இருக்கவா கேக்குறா, பெருமாள் கேக்குறேன், எல்லாரும் கேக்குறா, சிறுநி நீச்சம்தான், நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற, உனக்கு வெக்கம் கிடையாது, எல்லாம் வஸ்தம்தான், ஒன்னால மாத்திரம் பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட முடியுமா? அது பெருமாளுடைய குணங்கள் எப்பேற்பட்டதாக இருந்துட்டுருக்கு, அதை போய் நீ ஸ்தோத்திரம் பண்ணிடுறேன்னு சொல்றிய, உனக்கு சாத்தியமாகுமா? நம்மளால் சாத்தியமான விஷயத்தை தானே நான் பண்ணணும்,
நான் ஆகாசத்தை அளந்துறேன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு. நீ சொல்ற வார்த்தையெல்லாம் எப்படி என்று சொல்ற. தேவஸ்ய தைத்திய மதனஸ்ய குணேஷு இயத்தா சங்காச்ச வாங்மனசகோச்சரமத்ய பூதாம். தேவஸ்யன்னு கிடைக்கச்சே ஒரு வார்த்தையை சொல்ற. தேவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன்தான் தேவன், ஜீவி கிரீடாயான்னு சொல்லி சொல்ற. எட்ட உடனே சொல்ற, அப்பா திருட்டி சதி பிள்ளைங்கள் எல்லாம் பெருமாள் தான் பண்ண, பெருமாள் பண்ணச்சு, இதுக்காக தானே ரொம்ப கஷ்டப்பட்டேரா, ரொம்ப சிரமப்பட்டேரா என்ன கேட்டாக்க ஒரு சிரமமும் படலையா, எல்லாம் அனாயாசமா பண்ணிட்டேரா, ஒரு கஷ்டமும் படாமல் விளையாட்டாகவே லீலா கைவல்யம்னு சொல்ற, லோகவத்து லீலா கைவல்யம்னு சொல்ற பெருமாளுடைய விளையாட்டு ஒண்ணுதான் இதுல பிரதானமாக இருந்துருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சங்கல்பத்தினாலேயே இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாவற்றையும் பண்ணினேர், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆகையால தேவத்தேன்னு சொல்லி சொன்னார். பக்தர் ஒரு வார்த்தை சொல்ற, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்றதுல அவர் ஒன்றும் கட்டப்படலையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா தாம் பண்றது சரியா இருக்குன்றதுக்கு விராட்டியினிடத்துல ஒரு அங்கீகாரம் வாங்கறதுக்கு தான் அவ்வளவு கட்டப்படுறாராம் பெருமான். ஸ்ரீயை சமஸ்த சிதச்சிட்டு யதான விதான வியதனம் ஹரே அங்கீகாரிபிராலோகை பிரார்த்தயந்தி கிருதாஞ்சலி. ஸ்ரீகுணரத்ன கோசத்துல முதல் ஸ்லோகம், பிராட்டிக்கு பிரணாமங்கள். சமஸ்த சிதசிது விதான வியசனம் ஹரே. பெருமாள் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி எல்லாம் பண்றேன், இந்த சிருஷ்டி பண்ற காரியம் இருக்க எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா அவருடைய சங்கல்பத்தினால பண்றேன், அவர் ஒன்னும் ஒரு சிரமமும் பண்ணல, அவர் விஷயம் பண்றேன்னு சொல்லி சொல்றார். ஆனா அவருக்கும் ஒரே ஒரு ஒரு விதத்துல ஒரு சிரமம் இருக்கும். நாம இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்றோமே, இந்த காரியம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு அங்கீகாரிபி ஆலோகைகி தார்த்தி கிருத்தாஞ்சலி. நம்ம ஆத்துக்கு இதை போய் பண்ணி இந்த காரியத்தை பண்ணிட்டு மகாலட்சுமி எதிர காண்பிச்சோம்னாக்க ஒரு தலையாட்டின பரவாயில்ல நன்னா பண்ணிருக்கேன்னு தலையாட்டினா போடுவோம். அதுக்காக மன்னாடுறான் பெருமாள். அப்பேற்பட்ட பிராட்டியினுடன் என்னுடைய பிரணாமம்னு சொல்லி சொல்றார். எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்கிற பெரிய ஸ்தானத்துல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நம்மாத்துல இந்த மனைவிக்காக ஏதோ ஒரு வஸ்துவை வாங்கிட்டு போறோம், வஸ்துவை வாங்கிட்டு போனாக்க எல்லாரும் இவரை இவரை பெரிய இதுன்னு எல்லா விதமாகவும் கொண்டாடுவா, இவரை ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப சமர்த்தன், பெரிய ஸ்தானத்துல இருக்கான், எல்லாம் இருக்கான்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுவா. இத்தனை பேருடைய ஒரு கொண்டாட்டத்துக்கு பாத்திரமா இருக்கிறவன் அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்காத, இவன் வாங்கிட்டு போற வஸ்து இருக்க ஒரு ஆண்டு ஆளுக்கு புடவையே வாங்கிட்டு போறான்னு வச்சுப்போமே, வச்சுன்னாக்க பா இது பரவாயில்ல இது நல்லா இருக்குன்னு சொல்லணுமே நல்லா இருக்குன்னு சொல்லணுமேன்னு நினைச்சுன்னு போவானா, அது போன பிற்பாடு அவ சொன்ன பிற்பாடு ஆகா இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாருனாக்கா அவ்வளவு சந்தோஷம், இப்படி கூட ஒன்று வாங்கிட்டு வருவாளா, உங்களுக்கு கண்ணு தான் படைச்சிருக்கான் நான் பெருமாள் என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே, இப்படியா ஒரு புடவையை வாங்கிட்டு வருவோங்க இது யார் உடுத்திப்பா இப்படி சொல்லிட்டாருனாக்கா அவனால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல பிராட்டியினுடைய ஒரு கடைக்கண் நோக்குக்காக ஏங்குற பெருமாள் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது.
ஆனா அந்த பெருமாளை எல்லாருமே கொண்டாடுறோம். அவன் தேவனாக எழுந்தருள் இருந்திருக்கான். தைத்திய மதனஸ் குணேஷு தைத்திய மதனஸ்யன்னு ஒரு வார்த்தையை சொல்ற இந்த இடத்துல. அசுரர்கள் எல்லோரையும் நிரசனசீலனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எப்பப்பெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் சிரமம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் அனுகிரகம் பண்ற பெருமாளாக இருக்கின்றவர். தேவதைகளுக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் உபகாரம் பண்றவர். தேவதைகள்லாம் தான் இழந்த ஸ்ரீயை பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்து அமிர்தபானம் பண்ணினாக்க தாங்கள் இழந்த பொலிவு இழந்த ஸ்ரீ எல்லாத்தையும் மீண்டும் பெறலாம்னு சொல்றது. அவாளுக்காக பெருமாள் எல்லா விதமாகவும் உபகாரம் பண்ணின பெருமாள் அந்த திருப்பார்கடலை கடைச்சு அசுராளி பெருமாள் சொல்ற பெரிய காரியம் எல்லாம் பண்ணுச்சு. எதிரி மித்ரான்னெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சுண்டு போகணும். ஆகையால நீ என்ன பண்ணணும் தெரியுமா, தேவதைகளை பார்த்து சொல்ற உனக்கு எதிரியாக இருந்துருக்கவாள அசுராளையும் அரவணைச்சுண்டு போய் அவளையும் உன்னோட சேர்த்துண்டு எல்லாருமும் சேர்ந்து இந்த சமுத்திரத்தை மசனம் பண்ணுங்கன்னு சொல்ற. இப்படியெல்லாம் தன்னுடைய உபதேசத்தினால தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணியும் அசுர தேவதைகளிடத்துல எப்பவுமே விரோதம் பாராட்டுகிற அசுரர்களை அழிப்பவராக இருந்திருக்க அந்த திருப்பார்கடல கடைஞ்ச கடையத்து மந்திரமலையை கொண்டு வந்து மத்தாக போட்டு கடைன்னு சொல்லிட்டுன்னு வரும். அசுரால் தேவதை ரெண்டு பேர் தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து மந்திரமலையை தூக்கிட்டு வர, அது தூக்கிட்டு வந்தா தூக்கிட்டு வா தூக்க முடியல, கொஞ்ச தூரம் தூக்கி வந்தா தூக்கி வந்து போட்டா கீழே போட்டா அது நடுவிலும் நசுங்கி செத்து போனவா எத்தனையோ பேர் ஆகிவிட்டா. ஐயோ இது இப்படி ஒரு சுலபமா நினைச்சுட்டு மந்திரமலையை கொண்டு கடைன்னு சொல்லிட்டேரு இது போயே சேர முடியலன்னு நீ விசாரப்படாத நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த கருத்மானை விட்டு கருத்மான் கைலாசையும் தூக்கிட்டு தானும் வந்து அந்த மந்திரமலைய அந்த திருப்பார்கடல்ல கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறமா பண்ணின காரியம் வாசுகியை கொண்டு இழுக்க ஆரம்பிக்கிறார். அதை இழுக்க செய்யும் அந்த மலை உள்ள அமுங்கி போயிருது, சமுதிரத்துள்ளேயே அமுங்கி போயிருது. அது அப்புறம் வாசுகி என்ன பண்றது, கயர் மேல வந்து வருது. அப்போ அதுக்காக பெருமாள் என்ன பண்ற, தானே ஒரு கூர்மமா இருந்து அது மேல வராதபடி அதை தாங்கின்னு நிக்கிறேன். இது கயர் வந்து கயரு இந்த மந்திரமலையை சுற்றி இருக்கிற வாசுகி கயறு, அந்த கயர்லேருந்து நழுவி கீழே விழுந்து வருது. கீழே விழாது இருக்கிறதுக்கு பெருமாள் கூர்மமாக அதை தூக்கிட்டு இருக்கு. தூக்கிண்டா கூட என்ன ஆச்சு, இது கடையச்சே பார்த்தோம்னாக்க அந்த கயர்லேருந்து கய மலையிலேருந்து கயர் மேலே வந்து வருது. ஏன்னா அந்த அதை அழுத்தி பிடிச்சுட்டா தான், அதுக்காக இவரே சகசிரபாகுவா இருந்துட்டு அந்த மந்திர மலையை அழுத்தி பிடிச்சுக்கிறேன். இவ அதுக்கப்புறமா கடையிறா, இவளுடைய சக்தி போர்ல தேவர்களிடத்துல தேவாம்சம் புரிந்து அவராகவும் அசுராம்சத்துல எல்லாமே அசுரர்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்து பெருமாள் தானே கடையே இப்படி கடைஞ்சி வந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு ஏமாத்தி அசுரர்களுக்கு இல்லாதபடி பண்ணி தேவர்களுக்கு கொடுக்குறேன். அங்கேயும் சில பேர் கேட்கலாம், தேவ அசுரர்கள்லாமும் கஷ்டப்பட்டாதானே, அவள் கஷ்டப்பட்டவாளுக்கு கொடுக்காத ஏமாத்தினது பெரிய தப்பாச்சே அப்படின்னு. பெருமாள் அங்கே ஒன்றும் தப்பு பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் ஒன்றும் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லலை, அசுரர்கள் தான் தேவதைகளை ஏமாத்திட்டார். என்ன தன்வந்திரி அந்த அமிர்த கலசத்தோடு கூட எடுத்துட்டு வரச்சே தன்வந்திரின்றது லபக்னு பிடியும் போயிட்டா அசுரர்கள் மொத்த பேரும். அப்போ தேவதைகள் மொத்த பேரும் ஐயோ எங்களுக்கு ஒன்றும் இல்லாத துளியும் மீதி இல்லாத மொத்தத்தையுமே அவள் எடுத்து போயிட்டாளே, அவள் எனக்கும் கொடுத்து அவளுக்கும் கொடுத்துருந்தாள்னாக்கா நான் வானான்னு சொல்லிக்க மாட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன்னு பெருமாள்கிட்ட போய் அழறான். அப்போதான் பெருமாள் ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்து அச
அசுரர்களை மயக்க பண்ற அப்பவும் சொல்ற அசுரர்கள்லாம் சொல்ற நீயே எனக்கு பிரிச்சு கொடு எது நியாயமோ அதை பண்ணு என்னதான் சொல்றான் அசுரர்கள்லாம் சொல்ற அப்ப சொல்ற நான் எது பண்ணாலும் நீங்க அங்கீகரிக்கணும் உங்களுக்கு மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னா அது தப்பா இருக்கும் நான் நியாயமான காரியத்தை தான் நான் பண்ணுவேன் அதுக்கு சரின்னு சொன்னா நான் பிரிச்சு கொடுக்குறேன் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இதுல ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ற அப்போ சரின்னு எல்லாரும் ஒத்துண்ட பிற்பாடுதான் தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன்றதெல்லாம் சொல்லியிருக்கு அங்கேயும் பெருமாள் எந்த தப்பும் பண்ணவே இல்லை இதுதான் சாஸ்திரமும் சரி இதுதான் சத்தியமான ஒரு விஷயம் தைத்தியமதனஸ்ய குணேஷு இதோட நின்று போச்சா பிரிய யுத்தம் நடக்கிறது அதுக்கப்புறமா தேவாசுர யுத்தம் நடக்கிறது அந்த தேவாசுர யுத்தத்திலையும் அசுரர்களை இல்லாத பண்ணினது அசுரர்களை தனியும்படியாக பண்ணினவர் பெருமாள் தான் அவதார திசையில ராமனா கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கும்பகர்ணன் ராவணன் நிசிம்மனாக அதே மாதிரி கம்சன் சாமுட்டிகன் சானூரன் போன்ற அசுரர்களெல்லாம் அழித்து தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணவர் தைத்திய மதனேசு குணேஷு யத்தாம் சங்காச்ச வங் மனச கோச்சர மத்ய பூதாம் அந்த எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றது ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவையகா எத் அந்நதியான் குணான் அந்நத்திர சொதத்தோ திரோப்பிய பண்டித்தின்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பெருமாளிடத்துல இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு பெருமாளிடத்துல இருக்கிறதா சொல்ற மாதிரி குணம்ன்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை பெருமாளிடத்துல இல்லாத நற்பண்புகள்ன்றது லோகத்துல எதுவுமே நம்ம பார்க்க முடியாது ஆகையால அந்த ஸ்தோத்திரம் இல்லை குணநிட்ட குணாபிதானம்ன்றது தான் ஸ்தோத்திரம் இந்த குணியினிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை இயற்கையாக யதாவத்திட்டமாக இயல்பாக சொல்றது இருக்கு அதுதான் ஸ்தோத்திரம்னு வேதத்துல சொல்லிருக்கு அப்படிப்பட்ட குணநிட்ட குணாபிதானத்தை பண்ணுவோம் குணேஷு சொல்லுவோம்னா ஈயத்தா சங்கியாச்ச வாங்மனசா கோச்சரம் அத்தியபூதாம் இத்தனைன்னு சொல்ல முடியாதபடியாக இருந்துருக்கு இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கு இத்தனைன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு எம்பெருமானுடைய குணங்கள் என்று சொல்ற என்ன எம்பெருமானுடைய ஒரு சில சில வஸ்துக்களை பார்த்தோம்னாக்க தனித்தனியா சொல்ல முடியாது அதையே சமுதாயமாக பார்த்தோம்னாக்க ஒரு கும்பல் கும்பலா ஆக்கி அதை சொல்லி சொல்லலாம் தங்கத்தை வேணா குந்தமணி அளவுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்னதா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மில்லி கிராம்லேருந்து ஆரம்பிச்சு தங்கம் மாதிரி இருக்கிற வஸ்துக்களை வேணா இடம் போட்டு சொல்லலாம் இப்போ ஒரு கடுகு வாங்கிட்டு வரும் ஒரு கிலோ கடுகு வாங்கிட்டு வரும் இல்லை அரை கிலோ கடுகு வாங்கிட்டு வரும் இதில் எத்தனை கடுகு இருக்குன்னாக்க இந்த கடுகை எண்ண முடியுமான்னு நம்ம முடியாது அதே மாதிரி எள்ளு வாங்கிட்டு வரணும் அந்த எள்ளலுக்குள்ளே எத்தனை எள்ளு இருக்குன்னாக்க அந்த எள்ள எண்ணின்னு இருக்க முடியுமான்னா நம்மளால் எண்ண முடியாது இப்போ இந்த சங்கையினால் ஒன்று ஒன்றா எண்ண முடியாட்டா கூட அதை ஒரு அளவு நிறுத்து எடையினால் இவ்வளவுன்னு சொல்லி சொல்கிறதோ இல்லை ஒரு மரக்கால் ஒரு குருணி ஒரு படி ஒரு ஆழாக்கு எள்ளு என்று இதை அளவிட்டு சொல்கிறோம் அந்த எள்ளையோ கடுகையோ இந்த சின்ன சின்ன வஸ்துக்கள் எல்லாம் நம்ம அளவிட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை பிரத்யேகமாக ஒன்று ஒன்றா இத்தனை குணங்கள்னு சொல்ல முடியாட்டா கூட சமுதாயமாக சொல்லி திரள் துளர திரளாக சமுதாயமாக சொல்லி அதை அளக்கலாமா அதை சொல்ல முடியுமான்னு கேட்ட அதுவும் முடியாதுன்னு தான் சொல்றேன் தெய்வஸ்ய தைத்திய மதனஸ்ய குணேஷு இயத்தா சங்கியாச்ச இயத்தா இதுவும் சங்கியாச்ச வாங் மனசா வாங் மனச கோச்சரமஸ்ய பூதாம் வாங் மனச கோச்சரம் அத்தியபூதாம் வாங் மனசா வாக்குக்கும் மனசுக்கும் கோச்சரம் அதாவது வாக்குனால சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கிறது மனசுனால அறிந்து கொள்ளும்படியான ஒரு நிலை இதையெல்லாம் கடந்ததாக இருக்கிறது அத்தியபூதாம்
அதாவது நம்மளால வாக்கால சொல்ல முடியாது மனசால சொல்ல முடியாது எதாலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற அத்யாபி தத் விஷகிரீஷ தயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரம் அனிதம் பிரதம ஸ்துதீனாம் சந்தர்சித ஸ்வபர நிர்வகணா சகேதா மந்தஸ்ய சாகதமிதம் த்வயி வந்தினோமே. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார். அத்யாபி தத் விஷகிரீஷ தயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரம் அனிதம் பிரதம ஸ்துதீனாம். அனிதம் பிரதம ஸ்துதின்னு இதம் பிரதமம், அதாவது இதுக்கு முன்னாகதாக ஒண்ணு உண்டுன்றது இல்லாததாக இருக்கிறது அனிதம் பிரதமம். இதுதான் முதல்னு சொல்றது இல்லாதபடி இருக்குனாக்க என்ன அர்த்தம்? எப்பவுமே இருக்கக்கூடியது அனாதியாக இருக்கக்கூடிய வேதம். வேதங்கள்லாம் நான் பெருமாளுடைய குணங்களுடைய விசேஷங்களை நான் சொல்றேன் நானுன்னு ஆரம்பிக்கிறது. சைதானந்த மீமாகும் சா பவதி யுவாத்யா சாது யுவாத்யாயகா என்பதாக. ஆனந்த மீமாம்சா பவதி, ஆனந்த மீமாம்சா ஆனந்தத்தினுடைய ஆனந்த விஷயமான சர்ச்சைன்னு அர்த்தம். ஆனந்த விஷயமான சர்ச்சைன்னு இந்த ஆனந்தம் வசத்தியா அந்த ஆனந்தம் வசத்தியா எது வசத்தின்றத பத்தி சொல்லிட்டு வர ஆனந்த மீமாம்சா பவதி. அப்போ ஒரு ஒவ்வொரு ஆனந்தத்தை பத்தி சொல்லிட்டு வர்றார், மனுஷ ஆனந்தத்தை பத்தி சொல்றார், யுவாத்யா சாந்து யுவாத்யாஜக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தத்யேயம் பிருத்திவி சர்வாவி தத்ய பூர்ணா சாத். இந்த மூக்கு எவ்வளவு கஷ்டமானதுன்றத அவளுக்கு கிழத்தனம் வரைச்சேதான் தெரியும், அந்த அனுபவம் வரைச்சேதான் தெரியும். யுவா ஆகையால எப்பவும் யுவாவா இருக்கிறது தான் விசேஷம், அதுதான் ஆனந்தம்னு ஆரம்பிக்கிறார். யுவா சாத்னு சொன்ன நல்ல கட்டுமொத்தான உடம்போட இருந்துட்டு இருக்கா, யுவாவா மாத்திரம் இருந்தாக்க எல்லாரும் கொண்டாடுவாடான்னு இல்ல. சாது யுவாத்யாயகன்னா வாசவனாகவும் கூட இருக்கிறவாளுக்கு எல்லாம் கூட சொல்லி கொடுக்கிறவனாகவும் அப்படி இருக்கிறவனாக இருந்துருக்கா, அப்படி அது ரொம்ப விசேஷம்தான். நல்ல உடல் கட்டோட இருந்துருக்கான், நல்லா வாசவனாக இருந்துருக்கான், பைசா கூட இல்லை, ஒரு பைசா அவன் இல்லை, அவளை யாரா மதிப்பாளா அப்படின்னு இல்ல, அவன் பலிஷ்ட பலம் இல்லாத இருந்துருக்கான் அப்படின்னா அவனையும் மதிக்க மாட்டான். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, மனதளவுலையும் உடல் அளவுலையும் எல்லா விதத்திலையும் பலிஷ்டனாக இருந்துருக்கிறவனாக இருக்கணுமா? சத்தியம் பிருத்திவி சர்வாவித்தசிய பூர்ணா சாத், அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த பிருத்திவியில இருக்கிற எல்லா தனங்களும் அவனுடையதாகவே இருக்குன்னு சொல்லி சொன்னவன அதுதான் சேகோ மானுஷா ஆனந்த, அதுதான் ஒரு மனுஷியானந்தம். மனுஷியானந்தத்துக்கு ஒரு அளவுகோலாக சொல்றது. அதுக்கு மேல சொல்ற ஏசதம் மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்தாகன்னு, அது மாதிரி 100 மடங்கு மனுஷ கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் இப்படி எல்லாம் வருஷ வரிசையா சொல்லிட்டு வரச்சே பிரம்மானந்தத்துக்கு வரச்சே. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாச என்று என்னால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டுதான். அததான் ஆரம்ப மாத்திரம் அனிதம் பிரதம ஸ்துதீனாம். இது பெரிய சைடானந்தத்தை மீமாங்கும் சா பவதின்னு சொல்லிவிட்டு பிரம்மானந்தத்துக்கு வரச்சே ஆரம்பத்தோடு சொல்லிடுச்சே தவிர அதுக்கு மேல சொல்ல முடியல, ஆனந்தத்தினுடைய அளவு அத்தாலேயே சொல்ல முடியலன்னு சொல்லியிருந்தார். அப்போ தேசிகன் சாதிக்கிற ஆரம்ப மாத்திரம் அனிதம் பிரதம ஸ்துதீனாம், எல்லா ஆரம்பத்திலேயே அத்யாபிதத்விடகிரீஷதயே பவத்யாம் இன்னி வரைக்கும் ஆரம்பத்தோடு தான் நின்றுட்டு இருக்கே தவிர இது நான் முடிச்சுட்டேன்னு வேதம் சொல்லலை.
அப்படி இருந்துட்டு இருக்கிற உன்னுடைய தயாதேவியினுடைய குணங்களை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்ன அது ரொம்ப ரொம்ப தப்புதான், வஸ்தவம்தான், இது சாகசமான விஷயம்தான். மந்தஸ்ய சாகசமிதம் தொயி பந்தி நோமே, மந்தஸ்ய சாகசம் இதம், இது அறிவிலிகளாக இருக்கிறவா தான் இப்ப தன்னால முடிகிற காரியம் முடியாத காரியம்ன்றத பத்தி யோசனை பண்ணாமல் அந்த காரியத்துல இறங்கிடுவா. அந்த மாதிரி நான் வந்து விவேகம் இல்லாதவன், என்னால ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா முடியாதான்றத பத்தி யோசனை பண்ணாமல் நான் ஸ்தோத்திரம் பண்ணி 100 ஸ்லோகம் சொல்லிட்டு நிறுத்தி விட்டேன் நானே, இது சாகசம் தான். ஆனா தொய் வந்தினோமேன்னு என்னுடைய வித்தை நீ மன்னிக்கணும் க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. எப்படி க்ஷமிச்சுக்கிறதுன்னா, நான் உனக்கு ஸ்துதி பாடுபவன், வந்தி என்பவன் பெருமாள் அந்த ராஜாவா பிரபுவா இருக்கிறவாள் விஷயத்துல நித்தியம் காத்தால அந்த பிரபுக்கள் என்னென்ன பண்ணாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமும் சொல்ல பண்ணது பண்ணாது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை எழுப்புறதுல இருந்து ஆரம்பிச்சு அப்பப்ப ஸ்தோத்திரம் பண்றதுதான் அந்த வந்தின்றவனுடைய வேலை. அந்த மாதிரி நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுதான் எனக்கு வேலை. வந்தியா இருக்கும் பெரிய வித்வானா இருக்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. அவனுக்கு என்ன தெரியறதோ தெரியறதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனேன் தானே. ஆகையால மந்தஸ்ய சாகசம் இதம், என்னுடைய சாகசனத்தை சொபர நிர்வகனா தகைய சாகன, பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டமானாக்கா தயாதேவி வந்து அந்த அபச்சாரத்தை போக்கடிப்புவா. தயாதேவியினிடத்துலயே அபச்சாரப்பட்டமானாக்கா அப்ப இன்னொரு தயாதேவி அமர்வா அந்த அபச்சாரத்தை போக்கடிக்கிறதுனா, அதுக்கு சொபர நிர்வகணம்னு சொல்றது. ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறோம், அந்த அனுஷ்டிக்கச்சு ஆரம்ப பிரகதி ஏகக்ஷண பர்யந்தம் வித்ய அபராத பிராயஷ்சித்தார்த்தம்னு சொல்லி சொல்றோம். அபராதம் அதுல ஏதோ மந்திரலோகை கிரியாலோகைன்னெல்லாம் மந்திரத்துல லோகம் இருக்கலாம், ஸ்வராட்சர ஸ்வரம் அக்ஷரம் பதம் இதுகள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லியிருந்தப்பன்னா கூட அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக பிராயச்சித்தாகுதின்றது பண்றோம். அந்த பிராயச்சித்தாகுதியே தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அப்ப என்ன பண்றது அந்த ஆகையில? அதுக்கு இன்னொரு பிராயச்சித்தாகுதி பண்ணுமா? இப்படி ஒரு பிராயச்சித்தம் பிராயச்சித்தத்துக்கு பிராயச்சித்தம் பிராயச்சித்தம்னு போனாக்கா அது ஒரு அனவஸ்தை வந்துடுமே. அப்ப என்ன பண்றதுன்னா, இதுக்கு ஸ்வபர நிர்வாகம்னு சொல்லி சொல்றது. இந்த பிராயச்சித்தாகுதி என்ன பண்ணும்னா, இதுவரைக்கும் பண்ண மீதி கர்மாவில் நடந்த தோஷங்களையும் போக்கடிக்கும். இந்த கர்மா பிராயச்சித்த கர்மாவா இருக்க அதில் பண்ணக்கூடிய பாபங்களை அதில் நேர்படக்கூடிய தோஷங்களையும் போக்கடிக்கும். அந்த மாதிரி நீ தயாதேவி பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டமானாக்கா அந்த அபச்சாரங்களையும் போக்கடிப்ப. உன்னிடத்துல அபச்சாரப்பட்டமானாலும் அதையும் நீயே போக்கடிச்சிடுவ. ஆகையில சுப நிர்வகனா சகேதாகான்னு நீ மன்னிக்கணும்னு சுவாமி தேசிகன் தயா சித்தகத்துல சாதிக்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சே என்ன சொல்றேன்னா, கோச்சரமத்யபூதாம் அபி ஏவமன்வபி ச தத்ரம மார்த்தி சாந்தியை, அப்பேவும் அன்வபி ச தத்ரம மார்த்தி சாந்தியை. இருந்துட்டு போட்டோம், நான் பண்ணது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்காக நான் விசாரப்படல. எனக்குன்னு ஒரு தாகம் இருந்துருக்கு, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணலைன்னாக்க என்னால் உயிர் வாழ முடியாது, எனக்கு ஒரு ஆர்த்தி துக்கம் ஏற்படுறது, என்னுடைய ஆர்த்தியை போக்கடிக்கிறதுக்கு என்னால் எவ்வளவு முடிஞ்ச அளவு ஸ்தோத்திரம் பண்ணணும் அவ்வளவு போகிறோம். அப்பேவ மண்ம பித சத்ர மமார்த்தி சாந்தியை, மமார்த்தி சாந்தியை, என்னுடைய ஆட்சியை போக்கடிப்பதற்கு ஒரு திவலை இருந்தா போருமா? பெருமாளுடைய குணங்கள்லாம் ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்ததுன்னா கூட அந்த சமுத்திரத்தினுடைய திவலை என் மேல தரிச்சதுனாலே போறோம், என்னுடைய ஆட்சிக்கு சாந்தி ஏற்பட்டு போறது, நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு குறவு இல்லாத ஆகிறேன்னு சொல்ற. கீட்டி திருஷ்யத புதன்வதி விப்ருஷாலம் என்பதாக சொல்றார். ஒரு சின்ன ஜந்து, ஒரு ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, அந்த புழுக்கு அதுக்கும் தான் தாகம் வரும்.
அந்த புழுக்கு தாகம் வரதுக்கோசரம் சமுதிர கரையில இருக்கச்சே அது சமுதிர ஜலம் மொத்தம் சாப்பிடணும்னு அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த சமுத்திர ஜலத்தினுடைய ஒரு திவலை அது மேல பட்டுதுன்னா கூட அதுக்கு தாபசாந்தி ஏற்பட்டு அது சொச்சமாயிடுமா? அந்த மாதிரி பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கன்னு, உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், உயர் வர உயர் நலம் உடையவன் என்னும்படியாக எல்லா குணங்களுக்கும் சமுத்திரம் மாதிரி பெருமாள் நிக்கிறேனா, அனந்த கல்யாண குண விசிஷ்டனாக இருந்திருந்திருக்க. அப்போ அந்த எம்பெருமானுடைய குணங்களை எப்படி நாம ஸ்தோத்திரம் பண்றது என்னால முடியாதுன்னு ஒன்றும் விசாரம் இல்லை. நமக்கு என்ன முடியறதோ அதை பண்ணுவாங்க, இல்லை நம்மளுடைய ஆர்த்திக்கு சாந்தி ஏற்பட்டு போயிடும். சமுத்திரத்தில் இருக்கிற குணங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற நீர் மொத்தத்தையும் அடக்கவா முடியும்? எத்தனை லிட்டர் ஜலம் இருக்குன்னு சொல்லவா முடியும்? நம்மளால முடியாது. அதே மாதிரி தான் எம்பெருமானுடைய குணங்களை நம்மளால சொல்ல முடியாது. உயர் வர உயர்நலம் உடையவன் சொல்லுகின்ற அதுலையும் பார்க்கணும். சைஷானந்தத்தை மீமாகும் சா பவதி யுவாத்யா சாது யுவாத்யாயகான்னு சொல்லச்சே, முதல் முதல்ல சொல்றது ஆனந்த மீமாம்சையில் வரச்சே அந்த சரீரத்தினுடைய அழகை பத்தி சொல்றது யுவாத்யாத்னு சொல்றது பெருமாளுடைய. அதே மாதிரி பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்மளால வர்ணனை பண்ண முடியுமா? எப்படி இருக்கும் பெருமாளுடைய திருமேனி என்று சொன்ன நினைச்சு பாருங்கோ. திருவேங்கடமுடியான தெரிவிக்கிறோம், ரங்கநாதனை தெரிவிக்கிறோம். இப்ப பிரம்மோத்சவத்துல ரங்கநாதன் விசேஷமான உற்சவங்கள்லாம் நடக்கிறது. விருப்பம் திருநாள்னு பேரு, ஆச்சரியமான உற்சவங்கள். சித்திர வீதியில ரெண்டு வேளையும் பெருமாள் எழுது. ரங்கநாதனுக்கே நடக்கிற உபச்சாரங்கள்லாம் ரொம்ப விசேஷம். வெயில்ல படாத ரங்கநாதன் எழுது இப்படி எல்லாம் எழுந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த உற்சவத்தெல்லாம் அனுபவிக்கிறோம். என்னடா தெரிவிச்ச, எல்லாம் தெரிஞ்சு போச்சா? தெரிவித்தது பத்து நாளும் அங்கே இருந்து சேவிக்கிறேன். அந்த பத்து நாளில் பெருமாள் தேவையில் என்னென்ன தெரிவிச்சுன்னா ஒன்றும் சொல்ல தெரியும். ஏதோ தெரிவிச்ச மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல தெரியுதே தவிர ரங்கநாதனுடைய திவ்யாபரணங்களை பற்றி தெரிவிக்க முடியுமா? அவர் எழுந்துள்ள விதத்தை அழகை தெரிவிக்க முடியுமா? அது வந்து அனுபவித்து பூர்த்தி ஆகிடுமா? இல்லை அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தான் தேய்ச்சி எனக்கு அப்படியே மொத்தம் தேய்ச்சிட்ட ரமணா ரங்கநாதன் மொத்தம் எனக்கு தெரியும்னு எதனா சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியும். அதில் தான் ஆரம்பம். அந்த அதுக்காக தான் சொல்லி சொல்ற பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யாத்ம ஸ்வரூபம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய விபூதி, இப்படி உயர் வர உயர் நலம் உடையவன், உயர்வு அற உயர்நலம் உடையவன்னு இப்படி இதுக்கு மேல இன்னொன்னு இல்லாததாக இருந்திருக்கிற உயர்ந்த பண்புகளை உடையவன்னு சொல்லி சொல்ற. இதுல உயர் வர உயர்நலம்ன்றதுக்கு இன்னொரு ஒரு பிரகாரமான நிர்வாகம் சொல்லப்படுகிறது. என்னன்னா, உயர்வு முயர்வு என்றெல்லாம் சொல்லச்சு, இதுக்கு ஈட்டுல ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ஈடு வியாக்கியானத்துல வரச்சு அந்த உயர்வுன்னு சொல்லச்சு அதுக்கு சோர்வு இல்லாமல்னு அர்த்தம் வியாக்கியான உயர் வரன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இப்போ இதை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். இப்போ எல்லாரும் சொல்லச்சு உயர் வரன்னு சொல்லச்சு உயர்வுன்றதுக்கு இதுக்கு மேற்பட்டதான உயர்வு இல்லாதது ஏதோ வாச்சோ நிவர்த்தன்னு சொல்ற மாதிரி அர்த்தம்னு சொல்லி சொல்ற. அப்போ இதுக்கு மாத்திரம் எப்படி இந்த உயர்வுன்றதுக்கு சோர்வுன்றது எப்படி அர்த்தம்னு, எம்பெருமான நாம சேவிக்கச்சு உயர் வரன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். உயர் நலம் உடையவன் பிரகிருத்தியில இருக்கிற வாழ்க்குள்ளேயே பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் பிரம்மானந்தத்துவம் பிரம்மன் ஆகலாம். அவனை நீக்குவதற்காக உயர் வர உயர் நலம் உடையவன் அந்த நலம்ன்றது ஆனந்தத்தை சொல்லி சொல்றது. அப்படி ஆனந்தத்தை உனக்குன்னு இருக்கச்சே சங்கரா ஞானமன் விச்சேத்துன்னு சொல்லியிருக்கு. சங்கரன்
ஞானத்தை கொடுக்கிறவனாக இருந்துருக்கான். இப்போ அந்த சங்கரனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி எப்படி வந்ததுன்னாக்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரம்மருத்ராதிக்கு யுகோடி சகசிரேன விஷ்ணு ஆராத்ய பத்மபூன்னு சொல்லி ஆயிரம் கோடி நாட்கள் பெருமாளை ஆராதிச்சு இந்த பதவியை பிரம்மா அடைஞ்சேர், இந்த பதவியை ருத்ரன் அடைஞ்சேர் என்றெல்லாம் சொல்லப்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால தபம் செய்து கஷ்டப்பட்டு அப்படி பண்ணிருக்க, அப்படி இவாளுக்கு வந்திருக்கிற விசேஷங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவை. ஆனா பெருமாளுக்கு வந்த விசேஷங்கள் எல்லாமே அதான் சுவாபாவிகமாகவே வந்தது, உயர்வர வந்தவை என்பதாக சொல்லி சொல்றார். வருத்தம் இல்லாமல் உயர்வுன்றதுக்கு வருத்தம்னு ஒரு அர்த்தம் வச்சுண்டு, வருத்தம் இல்லாமல் உயர்ந்த நலத்தை உடையவனாக உடையவன் யாருன்னா சாட்சாத் பெருமாள் தான் சொல்றார். அசேஷ தோஷ பிரத்யநீகமாய் திருவாராயிரப்படியில இந்த உயர்வர உயர்நலன்றதுக்கு சொல்லச்சு வியாக்கியானம் பண்ற. அதுக்கு அங்க அசேஷ தோஷ பிரத்யநீகமாய்னு திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானம் பண்ணச்சு, பெருமாள் ஒரு சிரமம் இல்லாத சுவாபாவிகமாகவே எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவராக எழுந்தருள் இருந்திருக்கார் என்பதுதான் விஷயம். அப்பேபமன்வபி சதத்ர மமார்த்தி சாந்தியை கீடஸ்ய த்ருப்யத புதன்வதி விப்ருஷாலம். அழ்வானுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அதுக்கு மூலம் எங்கேனா இருக்கும், மகர்ஷிகளுடைய வார்த்தையாகவோ அல்லது ஆழ்வார் சீசுக்தியாகவோ இல்ல ஆளவந்தாருடைய சீசுக்தியாகவோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு மூலம் யத்வாஸ்ரமாவதி யதா மதிவாப்யசக்தாஹ ஸ்தௌம்யேவமேவ கலு தேபி சதா ஸ்துவந்தஹ வேதாச்சதுர்முக முகாச்ச மஹார்ணவந்தஹ கோமஜ்ஜதோரணுகுலாச்சலயோர்விசேஷஹ. கோமஜ்ஜதோஹோ அணுகுலாச்சலயோர்விசேஷஹ என்ன சொல்ற? என்ன தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணதுனால அவ எதனா முடிவு கண்டுபிடிச்சிட்டாளன்னா, இதான்னு தெரிஞ்சு வச்சேன்னு அவளுக்கு பெருமாளுடைய குணங்கள் இவ்வளவுதான் அவளால் சொல்லி முடிச்சிட்டாளா, ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட்டாளா? ஒன்றும் இல்லை. அப்போ தேவதைகளாலையும் பண்ண முடியல, வேதத்தாலையும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சமுத்திரத்தின் நடுவில் ஒரு பெரிய மலையை தூக்கி போட்டுறோம், மலையை தூக்கி போட்டோம்னாக்கா அந்த மலை அமுந்து போயிடுச்சு. அமுந்து போனால் இது இது மலை அமுந்து போச்சு, எங்கே அமுந்து போச்சு என்னன்னு தெரியாது, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது, இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருக்கான்னு மேலே போயிட்டு இருப்பாடு அதுக்கு ஒன்றும் தெரியாது. மேலேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஆழம் இல்லை. அதுலேருந்து ஒரு மண்ணாங்கட்டியே போடுறோம் சமுத்திரத்தில், அதுவும் அது கீழே போயிடுச்சு. அது மண்ணாங்கட்டியாக இருந்தால் என்ன, மலையாக இருந்தால் என்ன, அந்த சமுத்திரத்துல மூழ்கி போறதுன்றது எல்லாம் ஒண்ணுதானே. கோமஜதோர் அணுகுலா சலையோர் விசேஷகான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி நான் எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, சக்தி இருக்கிற வரைக்கும் பெருமாளை நான் ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆவன்னு சொல்லி ஆளவந்தார் சாதிக்கிறார். அந்த மாதிரி அப்பேவ மண்வபிச தத்திர மமார்த்தி சாந்தியை, பெருமாளுள்ள ஸ்தோத்திரம் பண்ணாத போயிட்டாக்க என்னுடைய ஆர்த்திக்கு சாந்தியே ஏற்படாது. ஆகையால நான் ஒரு துளியாவது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆகணும். கீட்டஸ்ய திருப்பியத புதன்வது விப்ருஷாலம். நான் ஒரு புழு மாதிரி இருக்கிறதுனால பெருமாளுடைய ஒரு திவலை, பெருமாளுடைய கல்யாண குணங்களுடைய ஒரு திவலையை ஒரு ஓரத்தில் துளி உண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எனக்கு திருப்தி ஏற்பட்டு சாந்தி ஏற்பட்டுடும்னு இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் சாதிக்கின்ற. அப்படி எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தயக்கம் இல்லாமல் நமக்கு என்ன தெரிகிறதோ அதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி நாமளும் தன்ய தன்யர்களாக ஆக வேணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். தேவஸ்ய தைத்ய மதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்காச வாங் மனச கோச்சரமத்ய பூதாம்
அப்பேவ மன்வபிதத்ர மமாத்தி சாந்தியை கேடஸ்ய த்ருப்யத புதன்வதி விப்ருஷாலம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.